ஆல் வெல்கம் யூ ஆல் டு ஆர்த்தாஸ். நம்முடைய வீடுகளில் நம்ம கடந்து வரக்கூடியதான பிரச்சனைகளையும் அந்த வேதத்தின் அடிப்படையில் எப்படியாக அணுகிறதுன்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஆர்த்தாஸ்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமும் கூட நீங்க எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். பேரண்டிங் டெசிஷன்ஸ்னால நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஆர்கியூமெண்ட் இந்த காலகட்டத்தில் திருமணமான உடனே வந்துருதுங்க. நான் எப்போ பேபி பிளான் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பித்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொண்டுட்டு போகணும், இல்லைனா எந்த ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிறது வரைக்கும் தினம் 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 இந்த பேரண்டிங் டெசிஷன்ஸ்னால நிறைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. நம்மளே கூட இதை நிறைய நேரங்கள்ல செஞ்சிருப்போம். நான் 10 மாசம் என் குழந்தைய சுமந்து பெற்றிருக்கிறேன், எனக்கு தெரியாதா அவங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதா அவங்களுக்கு பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதா இல்லைன்னா எனக்கு ஃப்ரீடம் இல்லையா என் பிள்ளையோட வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல அந்த உரிமையை நாம மாத்திரம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல கணவன்மார்களும் நிறைய நேரங்கள்ல இதை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் தானே சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியாதா வீட்டுக்கு என்ன தேவைன்னு, எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்ட்டு, என்னோட வசதிக்கு ஏத்த மாதிரிதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல இந்த பிள்ளைகளை குறித்துதான ஆர்கியூமெண்ட் வீடுகள்ல நடந்து கொண்டே தாங்க இருக்குது. சோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளையோட பெட்டர்மெண்ட்டுக்கும் நம்முடைய ஃபேமிலியோட பெட்டர்மெண்ட்டுக்கும் ஏற்றாற் போல முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். நீயா நானான் இதுல போட்டி போடுறது பெருசே கிடையாதுங்க. பிள்ளையோட எதிர்காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்முடைய குடும்பத்தோட சமாதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வீடுகள்ல பிள்ளைக்கு நல்ல பெஸ்ட் ஸ்கூல்ல சண்டை போட்டு சேர்த்துருவாங்க, பிள்ளைக்கு எல்லா காரியங்களையும் பெஸ்டாக பண்ணுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது, அம்மா அப்பா கூட சிரிச்சு பேசாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சோ நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய பிள்ளைகளோட பெட்டர்மெண்ட்டுக்கும் நம்முடைய குடும்பத்தோட பெட்டர்மெண்ட்டுக்கும் ஏற்ற டெசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேதத்திலையும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 127:4, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்த பிள்ளை மேல நான் தான் உரிமை காட்டுவேன், இல்லைன்னா அவர் தான் உரிமை காட்டுவார், அவங்களுக்கு தான் நிறைய அதுல ஃப்ரீடம் இருக்குது உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுக்கு பதிலா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பொருள், அதை நான் நல்ல முறையில என்னோட குடும்பத்திற்கு ஏற்றாற் போல, எங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, குடும்பத்திற்கு நல்ல ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு பிள்ளையாக நான் வளர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல கொடுக்கும் போது, நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கும் போது நம்முடைய எல்லா டெசிஷன்ஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தாதான் அவங்களும் கர்த்தருக்குள்ள வளர்கிறவர்களாக இருப்பாங்க. Thank you so much all for watching and have a great day ahead.